அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து 946 குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இதில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறார் பாருங்கள். வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு சிறிதளவு உணவு சாப்பிட்டால் நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோ சோறு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ நிறுத்திக்கணுன்றார் வள்ளுவர். அதாவது நான் உணவு உண்டு கொண்டு வருகிற பொழுது வழக்கமாக உண்பதை விட சிறிது குறைவாக உண்ண வேண்டும். அப்படி உண்டால் அவனுக்கு மிகுந்த இன்பம் ஏற்படுமா? சரி, இதை ஒரு ஓமையாக சொல்கிறார். அதுபோல எது போல உணவை உண்டு வரும் பொழுது வழக்கமாக உண்ணுகின்ற உணவை விட சிறிது குறைவாக உண்டு வந்தால் மிகுந்த இன்பம் உண்டாகும். அதுபோல சரி, அதிகமான உணவை எடுத்துக்கொண்டால் அதிகமான நோய் உண்டாகும். எப்படி? குறைவாக, அதாவது நாம் உண்ணுகின்ற உணவு பசி அடங்கிய பிறகு சிறிது உண்ணுகிற பொழுது சிறிது குறைவாக உண்டு வந்தால் மிகுந்த இன்பம் ஏற்படும். அதுபோல அதிகமான உணவை உண்டால் மிகுந்த நோய் உண்டாகும்ன்றார். இது ஒரு ஓமை, ஓமை அணி. முதல்ல சொன்னது ஓமை, ரெண்டாவது சொன்னது ஓமை மூலம் இன்னொரு பொருளை விளக்குறார். என்ன விளக்குறார்னா, குறைவாக சாப்பிட்டால் நோய் இல்லை, அதிகமாக சாப்பிட்டால் நோய் வரும்ன்றார். பெருந்தீனி தின்றான் பாருங்க, அவனுக்கு தான் நிறைய நோய் வரும். இப்ப சொல்றார் பாருங்க வள்ளுவர், இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல். இழிவறிந்து நாம் உணவு உண்டு வருகிற பொழுது சிறிது குறைவாக உண்கிறவன் இழிவறிந்து உண்பான்கள். உணவு உண்டு வரும் பொழுது சிறிதளவு குறைவாக உண்பவன், நல்லா சாப்பிட்டான், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கணும் பொழுது நிறுத்திக்கணும், அந்த சிறிதளவு உணவை குறைச்சிடணும். அப்படி குறைந்த அளவு உணவு உண்டு வந்தால் அவனுக்கு நல்ல இன்பம் ஏற்படும். என் நோய் வராது, நல்ல இன்பம் ஏற்படும், பசி எடுக்கும். அந்த இன்பத்தை போல நிற்கும், நிலைத்திருக்கும். எது நிற்கும்? கழிவேர் இறையான்கள் நோய். கழிவேர் என்றால் கழினா மிகுதியாக, பேர்னா அதிகமாக. மிகுதியான உணவை, கழிவேர் மிகுதியான உணவை இறையான், அதை பாருங்க, மனிதர் சாப்பிட்டால் உணவு, விலங்கு சாப்பிட்டால் அது இறை, விலங்கோ பறவையோ சாப்பிட்டால் அது இறை. அப்போ இறை எடுக்கிறான், நிறைய தின்றது இறைன்றோம் பாருங்க. இறையான்கள் நோய், கழிவேர் இறை, மிகுதியான, மிகவும் அதிகமான உணவை உண்ணுகின்றவனுக்கு நோய் அதிகம் உண்டாகும். எப்படிங்க? இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும், கழிவேர் இறையான் கண் நோய். இதுக்கு என்ன பொருள்னா, சிறிது அளவு உணவை கடைசியில் நிறுத்தி கொள்ளுகின்றவன் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அதுபோல அதிகமான உணவை எடுத்துக்கொள்ளுகின்றவனுக்கு மிகுதியான நோய் உண்டாகும். இதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும், கழிவேர் இறையான் கண் நோய். இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? As pleasure attends him who eats with studied moderation, so disease attends the gluten we eat ravenously. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.